புண்ணியத்துக்கு உழுத குண்டையை பல்லை பிடித்து பதம் பார்த்தது போல. இந்த ஒரு பழமொழியில உள்ள குண்டை அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா எருது, அதாவது காளை, காளமாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல, அதுதான். பசுமாடுன்னு நம்ம சொல்றது வந்து பால் கொடுக்கும், அது வந்து பெண் பால் விலங்கு. அது போலதான் எருது இல்லைன்னா காளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆண் பால் விலங்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் ஏகப்பட்ட வளர்ச்சிகள்னு சொல்லலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா துறையிலையுமே நம்ம முன்னேற்றங்கள் அடைஞ்சிட்டோம், ஏகப்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்குது. அது போலதான் பாத்தீங்கன்னா விவசாயத்திலையும் இன்றைக்கு வந்து டிராக்டர்னு ஒண்ணு சொல்றோம் இல்லைன்னா ஏகப்பட்ட இயந்திரங்கள்லாம் ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்துறோம். ஆனா அன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் அப்படின்னாலே அந்த நிலத்தை உழுறதுக்காக எருதை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அதாவது இந்த பழமொழியில சொல்லியிருக்கிற மாதிரி குண்டை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. அப்படி ஒருத்தருக்கு வந்து விவசாய நிலம் இருந்திருக்கு, ஆனா அவருக்கு விவசாய நிலத்தை உழுறதுக்காக அன்றைக்கு பாத்தீங்கன்னா எருது இல்லை. அதனால ஒருத்தர், சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னோட எருத நீ வச்சுக்கோ, உன்னோட நிலத்தை உழுறதுக்கு நீ இன்னைக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி எருத பாத்தீங்கன்னா புண்ணியத்துக்கு அதாவது இனமாதான் கொடுக்குறாரு. அவரு என்ன பண்றாரு, வாங்கிட்டு வந்து அவரோட நிலத்தை உழுறதுக்காக நல்லா பயன்படுத்திட்டாரு. உழுது முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வா, இந்த எருது இருக்கு இல்லையா, அதாவது அந்த மாடு, அந்த குண்டை இருக்கு இல்லையா, அதோட பல்லு எல்லாம் சரியா இருக்குதா, ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு பதம் பாக்குறாங்களாம். அவர் யோசிக்கவே இல்லை, நம்மளுடைய நிலத்தை உழுறதுக்கு நம்ம கிட்ட எருது இல்லை, நாம இந்த எருது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அவங்க பாசத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க, காசு அதுக்காக நம்ம கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை, நமக்கு அந்த மாட்டோட பல்லு இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா நம்ம காசு கொடுத்து அதை வாங்கல. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைய எந்த ஒரு செலவும் இல்லாம நமக்கு கொடுத்துருக்காங்களே, அவங்களுடைய அன்பை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம என்னதான் அன்புனாலும் கொடுத்தாலும் அவங்க கொடுத்துருக்கிற பொருள் சரியா இருக்கா, அதுல எதுவும் குறை இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா. அவங்கள குறிக்கிறதுக்குள்ள ஒரு பழமொழி தான் பாத்தீங்கன்னா புண்ணியத்துக்கு உழுத குண்டையை பல்லை பிடித்து பதம் பார்த்தது போல. இந்த காலகட்டத்துல யாருமே யாருக்குமே உதவி செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு நாமளே கேள்விப்படுறோம், நிறைய நேரங்கள்ல நாமளும் அனுபவிச்சிருக்கோம். அப்படின்னாலும் கூட நமக்கு யாராவது ஒருத்தங்க அன்பினால எதுவும் உதவி செஞ்சா கூட அதுல இந்த குற்றம் இருக்கா, இதை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நோண்டி நோண்டி பார்த்து மற்றவங்க மேல குறை கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்படிப்பட்டவங்களை குறிக்கிறதுக்குள்ள உள்ள ஒரு பழமொழி தான் பாத்தீங்கன்னா புண்ணியத்துக்கு உழுத குண்டையை பல்லை பிடித்து பதம் பார்த்தது போல.